உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை ஆலாந்துறை அருகே நீர் வற்றிய 90 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த வாலிபரை 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோவை ஆலாந்துறை அடுத்த இருட்டுப்பள்ளம் பகுதியில் மணி என்பவருக்கு சொந்தமான திறந்த வெளி கிணறு உள்ளது. நீர் இல்லாத பற்றிய இந்த கிணற்றின் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற 19 வயது இளைஞர் சிறுநீர் கழிக்க சென்றுள்ளார். மழை காரணமாக வழுக்கி விட்டதில் அண்ணாமலை அந்த கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கும் காருண்யா நகர் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த ரவிச்சந்திரன் தலைமையிலான 9 தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 90 அடி ஆழம் உள்ள கிணற்றில் இறங்கி அண்ணாமலையை கயிற்றில் கட்டி வெளியே எடுத்தனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் லேசான காயங்களுடன் அண்ணாமலையை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இளைஞர் ஒருவர் கிணற்றில் விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.